இந்த நான்சி, என்ன கொரியர் இது? எங்கேருந்து வந்து தெரியல பிரி. யார் அனுப்பிச்சிருக்கானே தெரியல. ஜோஷா கேட்டே, ஏ அதுதான் யாரு சர்ப்ரைஸ் அனுப்பிச்சிருக்காங்க? ஹேய் சம ஜோஷ், வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு ஒரு பயங்கரமான சர்ப்ரைஸ் ஜோஷ் போட்டிருக்கேன். ஆமா, ஓன் பண்ண எந்த பக்கம் தெரியல, சொல்லவே இல்லை, எதுவுமே இன்ஃபர்மேஷனே இல்லை. ஒட்டுறது இது. ஆமா ஆமா, மொபைல ஓட்டுறது நான். இது என்ன கிச்சன்? ஐய் செம்ம, பயங்கர சர்ப்ரைஸ் பா இது. என்ன ஆக்சுவலாக இது யாரு என்ன ஏதுன்னு தெரியவே, அதுக்காக தான் சரி என்னடா இது உள்ள என்ன தான் வச்சு அமைச்சிருக்காங்கன்னு தெரியல. பார்த்தா ஜோஸ் வர சூப்பர், வா 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 செம்ம பா, சூப்பர், அடடாடா பக்கா தான், சூப்பர் சூப்பர் சூப்பர். அழகாக வச்சுட்டு இது பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோ ஷாப்லேருந்து ஒரு சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட்டு கொடுத்தாங்க. ஃபஸ்ட்டு நான்சி வந்து பயந்தா, இதை பாங்கியம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, யா ஏன்னா எதுவும் எங்களுக்கு தெரியவே தெரியாது, என்னடா இதுன்னு, வெறும் அந்த டெலிவரின்ற கொரியர்லேருந்து மட்டும்தான் வந்தது. ஃபோன் வந்தது, கொரியர் வந்திருக்குனாங்க. யார் இது, நான் வந்து எதுவுமே ஆர்டர் கூட போடல, ஒரு அமேசானில் எதுனா வாங்கியிருக்கேன்னா எதுவுமே போடவே இல்லை. ஜஸ்ட்டு ஒரு கொரியர் வரவோ, என்னடா இது, யார் தான் அனுப்பிச்சிருக்கான் தெரியல. ஏன்னா இந்த பாக்ஸில் வந்தது, எந்த பாக்ஸ், இந்த கவர், இந்த கவரில் தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக, அதுக்கப்புறம் ஜோஷா அப்பா பற்றி பேசுவோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஷர்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது இல்லை. ஒரு டிஷர்ட்டு, நல்ல ஒரு கேப்பு, ஜோஷா ஆப்பிலேருந்து ஒரு கேப், அழகான கேப்பு கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் போடுறது ஒரு பேண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு கீ செயின் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த மொபைல் வந்து பேக் சைடு போட்டு எடுத்துக்கோ, இது எடுத்துக்கோ. இன்னொன்று இது எதோ கொடுத்துருக்காங்க, என்னது இது, ஒன்று கொடுத்துருக்காங்க ஜோஷன் போட்டிருக்கு. அதுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் அழகாக ஜோஷன் எங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸ் ஆக்கிட்டாங்க. என் டிஷர்ட் ஓகே தான் இல்லை, என் சைஸ் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உண்மையுமே சொல்லணுன்னா இந்த ஜோஷ் ஆப்பை நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணணும், ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ், ஒரு கிஃப்ட்டு. ஸோ ஃபஸ்ட் டைம் எங்களுக்கு பயம், யார் என்ன ஏதுன்னே தெரியல, எங்ககிட்ட எதுவுமே இன்ஃபர்மேஷனே இல்லை. ஸோ ரொம்ப அழகாக ஒரு சர்ப்ரைஸ் பண்ணாங்க எங்களை ஜோஷ் ஆப்புக்கு, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இதெல்லாம் வந்து போட்டுட்டு நம்ம ஒரு ஆட்டத்தை போடுவோம் ஜோஷ் ஷாப்பில். ஆமாம், நீங்கள் போய் போட்டு வந்துடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அது ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரிலாம் வருதுன்னா அது வந்து எங்களாலலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து நீங்கள் பண்ண சப்போர்ட்டால தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக ஜோஷ் ஷாப்பில் நாங்கள் போடுற வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரீச், ஸோ மில்லியன் கணக்கில், அதாவது 1.5 மில்லியன் மேலேயே வந்து என்னோடய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எல்லா வீடியோஸ்க்கும் ஏகப்பட்ட லைக்ஸ் கொடுக்குறீங்க, அதேமாதிரி இந்த ஃபேஸ்புக் பேஜு, யூடியூபு, எல்லாத்துலேயும் எங்களை வந்து ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் பார்த்திங்களா எங்களை ரொம்ப ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு வீடியோலாம் தரணும்னு சொல்லிட்டு நாங்களே எப்படியோ முயற்சி பண்ணி உங்களை வந்து என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு வந்து தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் மட்டும் தாங்க ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் இல்லைனா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.